என் பேர் சிஏ சர்மா. நான் கரூர்லேருந்து வரேன். நான் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட்டு பேக் பெயினுக்காக வந்து வந்தேன். எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர். இங்கே ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போனாங்க, அவங்க பெட்டராக இருந்ததுன்னு ட்ரீட் பண்ணாங்க, அவங்க ரெஃபர் பண்ணாங்க. அதுக்காக சரி நான் வந்து அட்மிட் ஆனேன். நான் இங்கே அட்மிட் ஆகி 10 நாள் இருக்கும். ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க, எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் இல்லை. எல்லாம் டைமுக்கு அவங்களே மெடிசன் கொடுக்குறாங்க, அவங்களே டைமுக்கு எல்லாம் பார்த்துக்கிறாங்க. எனக்கு நான் ஆக்சுவலாக ஸ்பைனலில் ப்ராப்ளம், லெவல் 5 ப்ராப்ளம் இருக்குதுன்னு எம்ஆர்ஐ ஸ்கேனில் ஃபைண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ராப்ளம்ஸ்க்காண்டி தான் இங்கே 10 நாள் வரை. இப்போ நான் இதுவரை 10 நாள் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், எனக்கு தெரியாமல் அது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருந்தது. அது கரெக்டாக நல்லா கவனித்து பார்த்தோம்னா அதனுடைய வழி, அதனுடைய டெவலப்மெண்ட்ஸு நம்மளுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. இப்போ நம்ம போய் அப்போலோ ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டுக்கும் இங்கேயும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு சொன்னால், இங்கேனுடைய இது வந்து நேச்சுரலாக நம்மளுக்கு நம்ம பாடியில் சேஞ்சஸ் வந்து ஃபீல் பண்ண தெரியுது. அப்போலோ ஹாஸ்பிட்டல் போனால் அது மெடிக்கல் ரீதியாக நம்மளை ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு அதுக்கப்புறம் அங்கே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக ஃபீல் ஆகுற மாதிரி எனக்கு நிறையா பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது நான் ஃபீல் பண்ணியிருந்தேன். நான் அந்த மாதிரி ஒரு சர்ஜரிக்கு போகக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் இங்கே நான் வந்து தீவிரமாக இருந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ஒரு 70% க்யூர் ஆயிடுச்சு. இன்னும் டாக்டர் சொல்கிறாங்க இன்னும் 30% நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த வலி நல்லா ஆயிரும்ன்றது சொன்னாங்க. எனக்கு மேஜர் ப்ராப்ளம் வந்து கால் வந்து ஃபுல்லாக நல்லா மரத்து போயிட்டு இருந்தது. அந்த காலில் பிளட் சர்க்குலேஷன் இல்லாமல் கால் கீழே வச்சா சும்மா ஒரு நம்னஸ் மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து 10th day அப்புறம் இப்போ நார்மலாக நடக்கிறது, எந்த விதமான கஷ்டமும் இல்லை. ஒரு 80% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஒரு 20% லைட்டாக இருக்குது. பட் அதுவும் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 15 days அப்புறம் அதனுடைய இது பார்க்கணும், மந்த்துக்கு அப்புறம் ரிவ்யூ பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு மிஸ்டர் பிஜு டாக்டர் அவர்தான் சொன்னார். அதனால் ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட் இது. ஆக்சுவலாக ஒரு பர்சனுக்கு வந்து நேச்சுரலாக என்ன ட்ரீட்மெண்ட் தேவையோ அது இங்கே முழுமையாக கிடைக்கிது. இது அனுபவபூர்வமாக நம்ம பார்த்தா தான் இது நம்மளுக்கு ஃபீல் பண்ண முடியும், அது நல்லா தெரியும். அதனால ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் இது வந்து அனுபவமாக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் இதனுடைய என்ன இருக்குன்னு தெரியும். நான் இப்போ சொல்கிறதுனால உங்களுக்கு அது முழுமையாக புரியாது, அது உங்களுடைய அனுபவத்தில் வந்தால் தான் அது புரியும். அதனால் நீங்கள் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட்டு, பேக் பெயின் பொறுத்தலாம் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. எனக்கு பேக் உட்கார முடியாது முதல், இப்போ கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்கார முடியுது. நிறைய சேஞ்சஸ் அந்த பெயினில் தெரியுது. ஸோ இதை ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்குன்றது என்னோட ஃபீலிங்ஸ். என்னுடைய அனுபவத்தில் போனது நான் வந்து பிசியூ சார் டாக்டர்கிட்ட பார்க்கும்போது அவர்களுடைய அனுபவம் என்னன்னு கேட்டால், அவர் ஒரு ஸ்மைல் பர்சன், எல்லாமே அவர் ஸ்மைல் பண்ணி தான் பேசுகிறாரு. அதே மாதிரி ஒரு ஜோக் எடுத்து தான் பேசுகிறாரு. ஒரு ப்ராப்ளத்தை ஒரு பெருசாக அவர் தீவிரமாக நம்மள்கிட்ட சொல்கிறது இல்லை. அது தீவிரமான ப்ராப்ளமாக இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சின்ன ப்ராப்ளம் தான். நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பாருங்க, அதுக்கப்புறம் அதனுடைய ரிசல்ட் ஃபீல் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும்னு சொல்லுவார். ஸோ அவர் வந்து அவருடைய ட்ரீட்மெண்ட்டில் என்ன அனுபவத்தில்ன்னு கேட்டிங்கன்னா, அவர் டெய்லி வந்து நம்மளை பார்த்து நம்மளுடைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் நம்மளுக்கு எந்த மாதிரி தெரப்பீஸ் கொடுக்கணும், எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு டிசைட் பண்ணுறாரு. அதனால் அவர் நம்மளை வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டே நம்ம சொல்லிடுறாரு. இதில் மிக முக்கியமானது வந்து உங்களுடைய ஃபீலிங்ஸு, உங்களுடைய டெவலப்மெண்ட்ஸு எங்கள்கிட்ட எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ, எவ்வளோ எங்கள்கிட்ட சொல்கிறீங்களோ அடுத்த ட்ரீட்மெண்ட்டு உங்களுக்கு வந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி அவர் ஒரு நேச்சுரலாக அது பேசுகிறதுனால அந்த ட்ரீட்மெண்ட்டு நம்மளுக்கு நல்லா கிடைக்கிறதுக்கு அவர் ரொம்ப மிகப்பெரிய கருவியாக இருக்கார். அந்த கருவியை நம்ம பயன்படுத்திக்கிட்டால் நம்மளுக்கு யூஸாக இருக்கும். அந்த கருவியை நம்ம பயன்படுத்திக்கலைன்னா அது வெறும் கருவியாக போயிடும். அவருடைய ஒரு சர்வீஸ்ன்றது, அவருடைய சர்வீஸ்ன்றது ஒரு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், சர்வீஸ்ன்ற மென்டாலிட்டி தான் செய்கிறாங்க. மணி மைண்டடு அந்த மாதிரி மணி தான் ஏன்ன்றது அவருக்கு கிடையாது. ஸோ அதனால் அவர்கிட்ட நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கண்டிப்பாக நிறையா சேஞ்சஸ் வரும். அவரே சொல்லிடுறாரு எந்த ட்ரீட்மெண்ட் என்னால் பண்ண முடியும், எது பண்ண முடியாதுன்னா நீங்கள் வேறு இடத்துக்கு பண்ணிக்கிறதா நல்லதுன்றது இதுவரை அந்த டாக்டர்ஸ் யாருமே அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவர் வந்து ரொம்ப நல்லா இது முடியும், நீங்கள் இருங்கன்னுவார். முடியலன்னா நீங்கள் இதுலேருந்து முடியாதுங்க, உங்களுக்கு யூஸ் கிடையாது, நீங்கள் வேறு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதா நல்லதுன்றது ஓப்பனாக சொல்லக்கூடிய ஒரு நல்ல டாக்டர். அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டாகவும் பழகிறாரு. அவருடைய ஒரு டாக்டராக இல்லாமல் எல்லார்ட்டையும் ஒரு நார்மலாக இருக்காரு. அவருனால தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டு எனக்கு தெரிஞ்சுது.